வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் செய்ய போறது வாழைப்பூ வடை. இதுக்கு தேவையான டிஷ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வாழைப்பூ கிடைச்சது, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளவும் போட வேண்டியதில் இதில் பாதி போட்டால் போதும். ஒரு கப் கடலைப்பருப்பு 2 hours முன்னாடி ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன், தண்ணி இல்லாமல். அப்புறம் ஒரு கட்டை வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை சிறிதளவு, 2 பெரிய வெங்காயம், ஆயில், பொரிக்கிறதுக்கு சால்ட் தேவையான அளவு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சூளோடு இருக்கும், ஒரு குச்சி மாதிரி அமைப்பு, அதுவும் இங்கே கீழே ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். இது 2 மட்டும் ரிமூவ் பண்ணப்போ. க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி இந்த மசாலா சாமானத்தோடு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, அது கூட இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் 2 வாயாக போட்டு நம்ம அரைச்சிடலாம். வாழைப்பூ, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி, அது கூட பூண்டு, கொஞ்சம் சால்ட், அதையும் சேர்த்திடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுறேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். வாங்க இப்போ வடை போட்டுடலாம். ஒரு வாழை இலையில் கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்து தட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் பக்கத்தில், கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நான் வடையை போடுறேன். சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். இது பொதுவாக லேடிஸ்க்கு மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். அப்புறம் கிட்னி ஸ்டோன் வந்து வராமல் தடுக்கும். மேலும் அனீமியா, இரத்த சோகை வராமல் தடுக்கும். அப்புறம் பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை கொடுக்கும். ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு நல்லது. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.